மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாராவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எதில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. சப்போஸ் தெரியல, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் காந்தி தாத்தாவில் இருந்து தோனியோட பேட் வரைக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 1950s போனோம். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 1950 கின்னஸ் ப்ரீவரி அப்படின்ற கம்பெனியோட எம்டியான மிஸ்டர் ஹக் பீவர் அப்படின்றவர் ஒரு ஷூட்டிங் பார்ட்டி அட்டன் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெக்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நாட்டில். அப்போது இவருக்கும் அந்த பார்ட்டியோட மேனேஜருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூரோப்பில் எது மிகவும் ஃபாஸ்டான பேர்டு அப்படின்றது தான் அந்த வாக்குவாதம். இருந்தாலும் என்ன புக்கு எங்கே போய் எப்படி தேர்னாலும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. 1954 அப்போ தான் மிஸ்டர் ஹக் பீவருக்கு 1950 நடந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கு. அதுலேருந்து அவருக்கு ஒரு ஐடியாவும் வந்திருக்கு. அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வின் பிரதர்ஸான நாரிஸ் மற்றும் ராஸ் மெக்வைட்டர் அப்படின்ற ஃபேக்ட் ரிசர்ச்சர்ஸை கூப்பிட்டாங்க. ஃபேக்ட் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னா உண்மையாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் ஃபேக்ட் ரிசர்ச்சர்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கு எழுது தான். அந்த புக்கு ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு வைன் கம்பெனி. அது என்னென்னா கின்னஸ் ப்ரீவரி அப்படின்னு ஒரு கம்பெனி. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்கையே அவர் எழுத சொல்லியிருக்காரு. உடனே இதுக்கான வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பிக்குது. ரெண்டு ரூமை புக் பண்ணி 13 வாரத்தில் இந்த புக்கை ஃபினிஷ் பண்ணி பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ண உடனே பயங்கரமாக புக்ஸ்லாம் சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெறும் 1 வருஷத்தில் 187,000 புக்ஸை சேல் பண்ணிட்டாங்க. 11 வருஷத்தில் 1,500,000 புக்ஸை சேல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புக்கை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைம் க்ரீன் கலரில் 7 இன்ச் வைடோட 10 இன்ச் லாங்கில் மொத்தம் 198 பேஜஸோடு இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த புக்கெல்லாம் வச்சிடல, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா. உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ஏதாவது பிடிச்ச ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட் ரெக்கார்டு எது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்படி அது யார் ஃபேமஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்ரிட்டா ஃபர்மன் அப்படின்றவர் தான். அவர் செப்டம்பர் 16, 1954 பிறந்தார். இவர் 2017 எவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுதுனா நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 600 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் 2017 பண்ணியிருக்காராம். அதில் இப்போ கரண்ட்டாக இவர்கிட்ட 531 ரெக்கார்ட்ஸ் தான் இவர்கிட்ட இருக்குது. இவர் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு, இவர் ஃபேமஸான வேர்ல்ட் ரெக்கார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் 600 வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காருல, அதுவே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக இவர் வச்சுருக்காரு. இது வரைக்கும் யாராலுமே அதை பிரேக் பண்ண முடியலையாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அணிவகுப்பு யார் நடத்தினா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அவர் வேற யாரும் இல்லை, நம்ம காந்தி தாத்தா தான். உலகத்திலே மிகப்பெரிய அணிவகுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் தான். அது ஏப்ரல் 6 ஆரம்பித்தது. இது வரைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய அணிவகுப்பு அதாக தான் இருக்குது. தோனியோட கிரிக்கெட் பேட்டு கூட ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்குன்னு உங்களால் நம்ப முடியுமா? 2011 July 18 அன்னைக்கு லண்டனில் தோனியோட பேட் எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏலத்தில் கரெக்டாக $1,61,295 இதை விற்றுருக்காங்க. அதாவது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1,18,12,245. இவர் என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம நம்பரை எத்தனை தடவை மாற்றிருப்போம்? 1-5 தடவை, 1-2 தடவை. ஆனால் இவர் August 2, 1985 இப்போ வரைக்கும் 35 வருஷமாக தன்னுடைய நம்பரே மாற்றாமல் யூஸ் பண்ணிருக்காராம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை இது வரைக்கும் முறியடிக்க யாருமே வரலையாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன மாற்றிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.